பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு என்னன்னு சொன்னா குடும்பம். இந்த நவ யுக காலத்திலே ஆபீசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்ச்சரே மாறி இருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனிக்கு போயிடலாம்னா ஒரே கேபின்ல ரெண்டு ஆண்கள் வேலை செய்வார்கள், மூன்று பெண்கள் வேலை செய்வார்கள். ஒன்னா அவங்க காஃபி குடிக்க போவாங்க, உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், எதிர்ப்பாளரோடு மற்ற குடும்ப பெண்மணிகளோடு புருஷர்களோடு திருமணமானவர்களோடு திருமணமாகாதவர்களோடு உரையாடும் சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு ஆபீஸ் ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. ஆனால் நம்முடைய தேசத்திலேயும் அதிகரித்து கொண்டு வருகிற காரியம் என்னவென்றால் ஆபீஸ்ல அநேகர் தங்கள் கணவனுக்கு மனைவிக்கு உண்மையா இருப்பதில்லை. தங்களுடைய ஆபீஸ்ல தங்களோடு வேலை செய்கிற மற்ற பெண்மணிகளோடு தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற ஜோக்ஸ், தேவையற்ற கதைகள் பேசுவதற்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இன்றைக்கு நம்முடைய சொசைட்டில வந்து விட்டது. தங்களுடைய ஆபீஸ்ல என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு எல்லை கோடே இல்லாமல் வேலிகளை உடைப்போமானால் குடும்பம் சின்னாபின்னமாயிரும். ஆபீஸ்ல ஒரு கணவனாக வேறொரு பெண்ணோடு, அது திருமணமான பெண்ணோ திருமணமாகாத பெண்ணோ, ஒரு டாபிக்ல ரெண்டு பேர் பேசி கொண்டிருக்கிறீங்க, அது ரெஸ்டாரண்ட்ல இருக்கலாம், அது உங்க காஃபி பார்ல இருக்கலாம், அது உங்க கேபின்ல இருக்கலாம், பேசி கொண்டிருக்கும் போது திடீர் என்று என் மனைவி உள்ளே வந்தால், திடீர் என்று உங்களுடைய கணவன் உள்ளே வந்தால், நான் பேச்சை தொடருவேனா, அந்த டாபிக்கை நிறுத்திட்டு மாத்துவேனா, அல்லது என் கணவன் வந்துட்டு அப்புறமா பேசலாம் என்று சொல்லி டாபிக்கை மாற்றுவீங்களா? அதிலே உங்கள் பரிசுத்தம் இருக்கிறதா, நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா, கரைபடாமல் இருக்கிறீர்களா என்பது வெட்ட வெளிச்சமாய் தெரியும். இந்த காலத்துல கணவனுக்கு ஒரு மொபைல் போன், மனைவிக்கு ஒரு மொபைல் போன், ஆனால் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் செல்போனுக்கு லாக் இருக்க கூடாது. லாக் இருந்தால் கணவனுடைய செல்போனுடைய லாக் ஓபனிங் பாஸ்வேர்ட் மனைவிக்கு தெரியணும், மனைவியினுடைய செல்போனுடைய பாஸ்வேர்ட் கணவனுக்கு தெரியணும். எந்த நேரமும் திறந்து எந்த மெசேஜையும் அவங்க படிக்கணும். உங்களுக்கு வந்த எந்த மெசேஜையும் உங்கள் கணவனுக்கு தெரியாம அழிக்க கூடாது. அந்த தெளிந்த மனமும் ஒரு திறந்த மனமும் இருக்குமானால் குடும்பம் பரிசுத்தமாயிருக்கும். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வாசிக்கிறோம்.